வெளிநாட்டிலிருந்து வந்த கம்யூனிஸ்டுக்கு அதை பற்றி காலையில் சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க பேசும்போது வெளிநாட்டு தத்துவம் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. இதை வந்து பாஜக காரங்க சொல்றதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று காளியம்மாளுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், பாஜக முத முத அவங்க கட்சியை ஆரம்பித்த போது அவங்க கட்சியினுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டால் அவங்க சொன்னது வந்து காந்தியன் சோசலிசம்னு சொன்னாங்க. சோசலிசங்கிற வார்த்தை, நீங்கள் சோவியத் யூனியனும் சோசலிச முகாமும் தகர்ந்த பிறகு பலரும் அதை கைவிட்டாங்க, இப்படி பண்ணாங்க. ப்ராப்ளம் என்ன, அது வெளிநாட்டு தத்துவமாக இருந்தாருன்னா உள்நாட்டு தத்துவமாக இருந்தாருன்னா தத்துவம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தானே பார்ப்பாங்க. காளியம்மாள் வெளிநாட்டு பொருட்கள் எதையுமே யூஸ் பண்ணுறது இல்லையா? நாம் தமிழர் தலைவர்கள் எதையும் வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துகிறதே இல்லையா? என்ன விதமான ஆர்கியூமெண்ட்? உங்கள் ஆர்கியூமெண்ட்டை பவர்ஃபுல்லாக வைக்க முடியல அப்படின்னா அது வெளிநாட்டிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறது. இது இந்தியாவிலேயே இப்போ கம்பராமாயணத்தில் வர்ற ஒரு பகுதி, எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதம். எல்லாத்துக்கிட்டேயும் செல்வம் இருந்ததுனால இவங்க ஏழை இவங்க பணக்காரன்னு சொல்கிற நிலைமை இல்லை அப்படின்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? அல்லது இந்தியாவில் பாரதி மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒப்பில்லாத சமுதாயம், உலகுக்கு ஒரு புதுமைன்னு சொன்னது எதுலேருந்து வருது? பட்டினியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆபுத்திரங்கை அமுதசுரபி எதை சொல்லுது? எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு ஏதோ நாலு பேசிக்கிட்டு அலைகிறதே தவிர அதில் ஆழ்ந்து கற்றிருக்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கு. நான் கம்பர் அப்படி உள்ளாரும் இல்லை உடையாரும் இல்லை எல்லாரும் இல்லை என்று சொல்வதனுடைய பொருள் அன்னைக்கு சோசலிசம் வந்துருச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது ஒரு கனவு தானே. இதை ஒரு அறிவியல் பூர்வமான தத்துவமாக உருவாக்கியதில் மார்க்சுக்கு பெரும் பங்களிப்பு உண்டு. எனவே இதை வெளிநாட்டு தத்துவம், எனவே சமத்துவம்னாலே அப்போ இந்தியாவில் சமத்துவமே இல்லைன்றாங்களா அவங்க? அதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா என்கிற கேள்வி. அப்புறம் அவங்க சொல்கிறாங்கள தேசியம், இந்த தேசியம் என்பது இந்தியாவிலே தோன்றுச்சோ தமிழ்நாட்டிலேயே தோன்றுச்சோ? சரி, என்னைக்கு முதலாளித்துவம் வளர்கிறதோ அந்த முதலாளித்துவத்தோடு சேர்ந்து தான் தேசியம் என்பதும் வருது. அது அது அந்த முதலாளித்துவம் வளர்கிற போது இது நம்ம நாடு நம்ம ஏரியா என்கிற விஷயங்களும் வருது. இது ஆரம்ப தமிழ்நாட்டில் அவங்கள பொறுத்தளவில் தமிழ்நாடு தான் உலகமே. அவங்கக்கிட்ட நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், தேசியம் என்பது தமிழில் எப்போ வந்தது? அதுக்கு முன்னால் மற்ற நாடுகளில் எப்படி வந்தது? அதை தேடி பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம்தான் அதில் இருக்குது. வெளிநாட்டு தத்துவம் நிச்சயமா சோசலிசம் வெளிநாட்டு தத்துவம் இல்லை, நம்பர் ஒன்னு. அதே போல ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமான தத்துவமும் கிடையாது. அதை அறிவியல் பூர்வமாக தத்துவமாக மாற்றியதில் தான் மார்க்ஸுக்கு ஏங்கல்ஸுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. ரெண்டு, அவங்க சொல்ற தேசியம், இன்னைக்கு அவங்க வந்து மொழிவழி தேசியம் சொல்றாங்க, இனவழி தேசியம். அதே போல இவங்க பேசுற, பாரதிய ஜனதா பேசுகிற மதவழி தேசியம், இனவழி தேசியம், இதெல்லாம் காளியம்மா தான் கண்டுபிடிச்சாங்களாக்கும், அல்லது நாம் தமிழர் தான் கண்டுபிடிச்சாக்கும், அல்லது இந்தியாவில் தான் வந்து இது முத முத வந்தாங்களாக்கும். இது என்ன விதமான தன்னுடைய அறியாமையே கொள்கை மாதிரி பரப்புகிற ஏற்பாடு தான் அதில் இருக்கே தவிர அதில் வேற எதுவும் இருப்பது மாதிரி அவனுக்கு தெரியல. ஆக்சுவலாக அது முதல் இடத்துல இருக்கணும். அது அஞ்சாவதா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ப்ராப்ளம் என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, கட்சியை பணக்கார கட்சின்றாங்க. உண்மைதான், பெரிய பெரிய வீடுகளை கட்டி வச்சுக்கிட்டு அந்த வீடுகளே கட்சி அலுவலகமாக இருக்கும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன சொல்லணும்னா, பணக்காரர்களின் கட்சியாக இருக்கிறவர்கள் ஒன்று, பணக்கார கட்சியாக இருக்கிறதுன்னு சொல்கிறது அவங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யாராலும் எனும் பெயர் அலுவலகம் கட்டி கொள்வதற்கு, அல்லது படிப்பகம் கட்டி கொள்வதற்கு, அல்லது இரவு பாடசாலை நடத்துவதற்கு என்று ஏராளமாக இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் நான் பெருமையோடு சொல்லுவேன், எல்லா மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட எங்களுக்கு சொந்தமாக இடம் இருக்குது, கட்டடம் கட்டியிருக்கோம். அந்த கட்டடத்தையெல்லாம் சேர்த்து பார்த்தா அது வந்து அவங்க சொல்கிறது மாதிரி சொத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் அது அதெல்லாம் பிரச்சனை. அந்த சொத்துக்காக யாராவது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பணக்கார, அது அதுக்கு நிறையா சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, கம்யூனிஸ்டுகள்கிட்ட சொத்து இருக்கா? இன்ஃபேக்ட் கம்யூனிஸ்டுகளில் பல தலைவர்கள் தங்களுடைய சொத்துக்களை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இஎம்எஸ் நம்பூதிரி பாட் நிறைய பேரை பி சுந்தரையான்னு ஒரு பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. மார்க்சிஸ்ட் கட்சியோட முதல் பொதுச் செயலாளர், அவர் பங்குக்கு வந்த
சொத்து முழுவதையும் கட்சிக்கு கொடுத்துட்டார். கட்சிக்கு கொடுக்கல, உழுதவனுக்கு நிலம் சொந்தம், யாரெல்லாம் உழுகிறீங்களோ வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லிட்டார். தொடர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் பெரிய நிலப்பிரபுத்துவ குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய எல்லா அசையா சொத்துக்களையும் கட்சிக்கு கொடுத்துட்டார். அவர் கடைசி வர கட்சியினுடைய பராமரிப்பில் இருந்தார். அவார்டு கொடுத்தா கூட அதை கட்சிக்கு கொடுத்துருவாங்க. தொடர் சுஜித்துக்கு அவார்டு கொடுத்தாங்க, 20 லட்சம் வந்தது. 10 லட்சத்தை அவர் வந்து கட்சிக்கு கொடுத்தாரு. 10 லட்சத்தை பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அவங்க விடுதலை போராட்ட வீரர்கள் அந்த சேமநல நிதிக்கு கொடுத்தார். தகைசால் தமிழர் விருது கொடுத்தாங்க சங்கரையாவுக்கு. அந்த பணத்தை அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான், கட்சிக்கு கொடுக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா, ஓகே ஒரு கோவிட் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இந்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தார். காயிதே மில்லத் கல்லூரி அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அதோடு சேர்ந்து 2 லட்சம்னு நினைக்கிறேன் பணம் கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்த பணத்தை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பசங்க படிக்கிறது கொடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் தங்களுடைய சொத்துக்களை கட்சிக்கு வழங்கியிருக்காங்க. அதில் என்ன அவருக்கு பிரச்சனை, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன்னு. சமீபத்தில் கூட ஒரு 40 லட்சம் ரூபா பெரும்பான்மை உள்ள சொத்தை கோயம்புத்தூரில் ஒரு தோழர் கட்சிக்கு கொடுத்தார். அது கோயம்புத்தூராக இருக்கட்டும், அல்லது வந்து கோயில்பட்டியாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு மாவட்டங்கள்லையும் ஏராளமான பேர் கட்சிக்கு அதை கொடுத்துருக்காங்க. எனவே அதில் அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தால், ஏராளமான சொத்துக்கு இப்போ எந்த கட்சிக்காவது ஒரு ஒரு கட்சிக்குன்னு 4 கார் இருக்கா இந்த மாவட்டத்தில்? எங்கள் மாவட்ட மாநில குழு அலுவலகத்தில் 4 கார் இருக்கு. அந்த 4 காரும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. செயற்குழு உறுப்பினர்களோ மாநில குழு உறுப்பினர்களோ வேலையை பொறுத்து எடுத்துகிட்டு போவோம். இப்படி ஏதாவது ஒரு கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு பொதுவாக வாகனம் வச்சுருக்காங்களா மாவட்டங்களில்? நீங்கள் உங்கள் எல்லாரும் நீங்கள் தனிப்பட்ட ஆட்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இந்த காலத்தில் மாறி இருக்கீங்க. சொந்தமாக கார் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு செலவு கொடுக்குறீங்களா, வந்த காசையெல்லாம் அதுக்கு மாற்றிக்கிறீங்க. இது என்னன்னா, இது எல்லாத்தையும் பொதுவாக வச்சுருக்கத வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய பொருள் என்ன? இல்லை ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காளியம்மனுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எங்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு மாதமும் அவர் சம்பாதிக்கிற தொகைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் லெவி கட்டுறார். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் எவ்வளோ இருக்குன்னு தெரில, மாதம் மாதம் 6000 ரூபா கட்டுற தோழர்கள் இருக்காங்க, 10 ரூபா கட்டுற தோழரும் இருக்கார். கட்சி நிதி தேர்தலுக்கு வேணும் அல்லது மாநாட்டுக்கு வேணும்னு சொல்லும்போது ஒரு நாள் சம்பளத்தை தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறவங்க இருக்காங்க. இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அப்படி ஒரு கட்சியை நீங்கள் துவக்கி பாருங்கள், மாதம் மாதம் கொடுக்கணும், கொடுக்கலைன்னா அதுக்கு பேர் லெவின்னு சொல்கிறோம் எங்கள் அமைப்பு சட்டத்திலேயே ஒன்று. அது கொடுக்கலைன்னா கட்சியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி தன்னுடைய அறியாமையை அவர் வந்து மக்கள் மத்தியில், சில பேர் பேசுனா அறிவாளிகளாக தெரிவாங்க, சில பேர் பேசலைன்னா அறிவாளிகளாக தெரிவாங்க. காளியம்மாள் அவர் என்ன செய்யணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். அடுத்த அவர் வந்து சொல்லியிருக்கார், முன்னாலையெல்லாம் போராடிட்டு இருப்பாங்க, இப்போ எங்கே போராடுறாங்க நான் பார்க்கல. காளியம்மா கொஞ்சம் நீங்கள் வந்து வானத்திலே பறக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் தரையில் நடங்க. வாச்சாத்தி உங்களுக்கு நினைவு இருக்கா? வாச்சாத்தின்னு ஒரு கிராமம், 500 பேர் மட்டும் இருக்கிற கிராமம். தமிழ்நாட்டினுடைய அரசு அமைப்புகள் மொத்தமும் சேர்ந்து அதை சூறையாடினாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருப்பீங்களா? 31 வருஷம் அந்த போராட்டம் தான் நடத்திருக்கோம். அதில் தப்பு பண்ண 265 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். பாலியல் வன்படுமைக்கு உள்ளாக்கப்பட்ட 18 பேருக்கும் நியாயம் வழங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி இப்போ ஹைகோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அப்போது கலெக்டராக இருந்த திரு தசரதன் ஐஏஎஸ், பின்னால் டிஜிபியாக இருந்த ராமானுஜம் ஐபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லியிருக்கு. 31 வருஷம் 500 பேர் கொண்ட ஒரு கிராமத்துக்காக, அந்த கிராமத்தில் நாங்கள் போகிறபோது கட்சியே இல்லை, அவங்களுக்காக போராடுறது சாதாரணம்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ரொம்ப கேஷுவலாக இவங்க ஏதாவது தெருவில் நின்று நாலு சத்தம் போட்டால் உடனே போராட்டம் நடத்துறது ஆயிருமா? உங்களுக்கு தெரியுமா, அடுக்கப்பட்ட மூட்டைகளின் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய தருந்ததிய மக்கள், அவங்கள நீங்கள் எப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க? தெலுங்கு பேசுகிறவங்க நம்மூருக்காரங்க இல்லைங்கிறது உங்களுடைய அபிப்பிராயம். ஆனால் அவங்களுக்கு உள்ஒதுக்கீட்டுக்காக சிபிஎம் தான் போராடிச்சுக்கணும். நீங்கள் திடீர்னு வர வேண்டியது எதையாவது ஒன்று நாலு சவடால் அடிச்சுட்டு போகிற விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, உங்கள் ஆட்கள்லாம் சென்னையில் இருக்காங்கல்ல, குடிசை வீடுகளை அப்புறப்படுத்தினாங்கல்ல, இடுக்கி ஏற்கனவே இருந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இடிஞ்சு போன போது, அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் இருந்தவங்களை நகரத்துக்கு வழியே தூக்கி போட்ட போது, நீங்கள் எங்கேயாவது நின்று ஃபீல்டில் நின்று போராடி இருக்கீங்களா? எனக்கு தெரில. காளியம்மாள் இருந்தால் அவங்க பட்டியலிடம் இங்கே கேபி பார்க்காக இருக்கலாம். எவ்வளோ பெரிய போராட்டம், அதிமுக அரசாங்கம் உலகம் வங்கியோடும் ஒன்றிய அரசோடும் ஒப்பந்தம் செய்து கொண்ட விஷயம் அது. 3 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்க, இனிமேல் எல்லார்ட்டையும் தான் காசு வாங்கணும்னு. இந்த
நான் ஜனங்களுக்கு காசு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு நீங்க வீடு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும் அதை மட்டும் பேசுங்க. எதுக்கு நீங்க எங்களை எல்லாம் இருக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய தீவுத்தடலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு, காந்தி நகர், சத்யவாணி முத்து நகர், இந்திரா காந்தி நகர். சில பேரை உங்களை மாதிரியான உங்க கட்சியை நேசிக்கிறவங்களும் இங்க இருந்திருப்பாங்க, தூக்கி பெரும்பாக்கத்துல போட்டாங்க, எங்களை நம்பி வந்தாங்க. ஒரு 123 பேரோ என்னவோ தொடர்ச்சியா போராட்டம் நடத்தணும். 2 வருஷம் போராட்டத்துக்கு பின்னால அவங்களுக்கு ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டிருந்த கேபி பார்க்ல அவங்க குடியேறினாங்க. இப்ப கண்ணப்பர் திட மக்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்தியாவில தானே இருக்கீங்க, இல்ல இலங்கைக்கே போயிட்டீங்களா? நீங்க அந்த செந்தமிழன் இருக்காரு, அவரு இவங்கெல்லாம் இங்க உட்காந்து போராடிட்டீங்களா என்ன? உங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை கிடையாது. நீங்க சோசியலிசத்தை கிண்டல் பண்றீங்க. நீங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்க உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லுங்க. உண்மையிலே அதை பல பேர் படிக்கிறது இல்லைன்னு நினைச்சேன், நினைக்கிறேன். படிச்சாங்கன்னா உங்களை கடுமையா விமர்சிப்பாங்க. ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை, அதனால நேரடியா அவங்கள தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் என்னைக்காவது நேரடியா அப்படி தேர்ந்தெடுக்கப்படுமா? அப்படின்னா அவங்க அதிகாரம் படைத்தவர்கள் என்று சொன்னா ஜனாதிபதி ஆட்சி தானே இந்தியாவில் இருக்கும். அதை விட கொடுமை என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க, எவ்வளவு வரி கட்டுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்கணும் அப்படின்னு. சரி, ராமநாதபுரம் சீமான் ஏன் ஊர் ஏவரும்னு சொல்லுவாரு, சிவகங்கை இவங்கெல்லாம் வரி அதிகமாக வருதா? பெரம்பலூருக்கு அரியலூருக்கு அதிகமாக வரி வருதா? நீங்கள் ஒன்றிய அரசிடமிருந்து இவ்வளோ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாநில அரசிடமிருந்து கொடுக்கும்போது மாவட்டங்களுக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணால் ராமநாதபுரமும் சிவகங்கையும் அரியலூரும் பெரம்பலூரும் என்னத்துக்காகும்? எதையுமே யோசிக்காம பேச வேண்டியது. உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை இருக்கா? என்ன உங்களுக்கு அது கிடையாது, அதனால நீங்கள் பேசுவீங்க எது வேணாலும். அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி, அதுனா இப்போ கரப்ஷனில் போயிட்டாங்க, கமிஷனில் போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நான் இப்போவும் சொல்கிறேன், காளியம்மாளுக்கு உங்களை மாதிரிலாம் அப்படி சொல்லிக்கிற ஆட்கள் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணுவார், தப்பு பண்ணால் அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம், கட்சியை விட்டு வெளியேற்றுவோம். எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அதை செஞ்சுருக்கோம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை கரப்ஷன் ஊழல்வாதிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கே கமிஷன் வாங்குறாங்க? நீங்கள் ஏதோ 35% கமிஷன் ஏதோ கம்யூனிஸ்ட்காரர் வாங்கினதா சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு எங்கேயாவது இருந்து ஒரு தகவல் வந்திருக்கும்ல, அந்த தகவலை கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த நபர் கமிஷன் வாங்குறாருன்னு சொல்லி நீங்கள் வேற எங்கேயெல்லாம் சொல்ல வேண்டாம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடிதம் எழுதுங்க, போதுமானது, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இப்படி தெருவில் மைக்கு கிடைச்சா எதை வேணாலும் பேசுகிறதா? இது என்ன விதமான ஒரு அரசியல்னு தெரியல. உங்களுக்கு அது முடியுது, நீங்கள் எல்லாத்துக்கும் நியாயம் வாங்குறதுக்காக போராடுறீங்கல்ல. உங்களை அசிங்கமாக பேசின திரு சீமானுக்கு இல்லை இல்லை எங்கள் தலைவர் சொன்னது சரியில்லைன்னு நீங்களோ அவர் சொன்னது சரியில்லைன்னு உங்கள் கட்சியில் இருக்கவங்களோ எங்கேயாவது பேச முடியுதா? நீங்களாம் ஜனநாயகத்தை பற்றி, ஊழலை பற்றி, கட்சி வச்சுருக்கிறத பற்றியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு வரையறை இருக்குது, அதுக்குள்ளே நின்று நீங்கள் பேசுங்க. உங்களை பேசுகிறதுக்கு நிறையா பேர் கூப்பிடுவாங்க, நல்ல காரில் போகலாம், நல்லா தங்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கங்க. அதை தாண்டியெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஏரியாக்களில் பண்ணாதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் எந்த தப்பும் பண்ணலைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தப்பு பண்ணினார் என்று தெரிகிற எவரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க முடியாது, அதை கம்யூனிஸ்ட் கட்சி உத்தரவாதப்படுத்தும். அவ்வளோதான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை யாரும் விமர்சிக்க வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் விமர்சிக்கணும், எங்கள் கட்சியில் எழுதி வச்சுருக்கோம் விமர்சனம், சுய விமர்சனம். நீ வந்து தப்பு பண்ணுறவங்களை பற்றி, தப்புன்னா ஊழல் பண்ணுறவங்களை பற்றி இல்லை, நடவடிக்கைகள்லையே ஏதாவது தவறு இருந்தால் கூட விமர்சனம் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து அந்த விமர்சனம் வந்து தன்னை பற்றியும் கூட, தான் எப்படி இருக்குமா அப்படின்னு பார்க்குறத பற்றி ஒவ்வொருத்தரும் சுய தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொள்வதெல்லாம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் அது தெரியுமா என்ன? அதிபர் ஆட்சி முறையை பற்றி பேசுகிறவங்க நீங்கள்லாம் என்ன பேசிட்டீங்கன்னா கொள்கையெல்லாம் கிடையாது. தமிழன் ஆளணும், தமிழன் ஆண்டா எல்லாம் சரியாயிருமா? நீங்கள் ஏதோ அந்த சோழர் காலம்லாம் சொல்கிறீங்களா, அது பொற்காலமா? அது பொற்காலமானு கேட்குறேன். அப்போ ஏழைகளே இல்லையா? அப்போ தீண்டாமை இல்லையா? ஏழை பணக்காரங்கிற பிரச்சனை இல்லையா? நீங்கள் ஒரு 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 கனவுலகில் மிதந்து கொண்டு எதையோ சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று இது அந்நிய தத்துவம்லாம் இல்லை, இந்தியாவிலேயே கம்பரே கனவு கொண்டிருக்காரு, அப்படி ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, அந்நிய தத்துவமாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் அந்நிய தத்துவம் என்று ஒரு ஊரை மட்டும் கணக்கில் வச்சு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகிப்போகும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இலங்கையில் தனி நாடு வேணும்னு கேட்குறீங்க, என்ன விதமான அணுகுமுறை? நீங்கள் முரணாகவே பேசுவீங்க, அதை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. முருகனை ஒரு நேரம் வந்து மோசம்னு உங்கள் தலைவர் பேசலாம், முப்பாட்டன்னு ஒரு வேற பேசலாம், விஜயகாந்த் என்ன யோகிக்கிறான்னு ஒரு நேரம் பேசலாம், ஒரு நேரம் அவர் வந்து பெரிய தலைவர்னு நீங்கள் பேசலாம். உங்களுக்கு முடியும், எங்களுக்கு அப்படியெல்லாம் முடியாது. எங்கள் கட்சி அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் கட்சியில் தனி நபர் யாராவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க. ஒன்று தெரியுமா, உங்களுக்கு எவ்வளோ வருமானம்னு எனக்கு தெரியாது. எங்கள் கட்சியில் அதிகபட்சம்
நாங்கள் கொடுக்கறது முழுநேர ஊழியர்களுக்கு 13,250 ரூபாய். இப்போ ஒரு 750 ரூபா கூட்டுறதுன்னு முடிவெடுத்திருக்கோம். 14,000 ரூபா கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கோம். இதுக்குள்ளே வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறவர்கள் அதிகம். நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனால் என்ன செலவுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் போனால் பெரும்பாலும் ஹோட்டல்களில் தங்குறது இல்லை, எங்கள் அலுவலகங்களில் படுத்துக்கிறோம். ஒன்றுக்கு மேலே ஆட்கள் வந்தால் வேறு வழி இல்லைன்னா நாங்கள் போவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பாப்போம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க வீடு இல்லையா? எனவே வாங்கி வந்ததை பேசாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள். சிபிஎம் காரர் எக்ஸ் ஒய் கனகராஜ் இப்படி சொத்து சேர்த்திருக்கிறார், எனவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எஸ் இட்ஸ் குட். நான் பெருமையோடு சொல்லுவேன், இந்த மாவட்டங்களில் நீங்கள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அலுவலகம் வர்றதுக்கு முன்னாலேயே சிபிஎம்முக்கு அலுவலகம் இருக்குது, இந்தியா முழுவதும் இருக்குது. அதெல்லாம் ஊழலில் வந்து இல்லை, மக்கள் அவங்க வந்து தனக்காக உழைப்பவர்கள் என்று வந்தால் மக்கள் அதையெல்லாம் செய்வாங்க. அதை கவனத்தில் வச்சுக்கணும். நன்றி.